இப்ப அந்த வீடியோ பண்ணும்போது அந்த ரெண்டு எம்சி வந்து எம்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுது. அவர் சொன்னது ரெண்டு எம்சிமே ரொம்ப நல்லா எங்களுக்கு பழக்கமான எம்சி, மதுரையில் ஒருத்தர் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு எதிர சீனியர் எம்சி மாதிரி. அப்ப அவங்களுக்கு மொத்தம் வந்து எம்சி பண்ண ஆரம்பிச்சா தெரிஞ்சா நாளைக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமா இருக்க சான்ஸ். அவர் கிவன்ட்டு தர இவ்வளவு நாள் இல்லைன்னா முத்து எம்சி பண்ணல அப்படின்னா அதே வாய்ப்பு வேற யாருக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓகே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு முத்து பண்றாருன்னு தெரிஞ்சிச்சு, இந்த டீம் கூட இருக்கா தெரியும் போது நெக்ஸ்ட் ஏதோ ஒரு இவெண்ட் வந்ததுன்னா அவங்களோட மெயின் மோஸ்ட் ஆஃப் டைம் இவர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனுப்பார். ஸோ அதை மாதிரி தான் அந்த மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரீச் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ஐட்டம் வரும்போது இதெல்லாம் தான் நடக்கும். இது வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் எது மாதிரி ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து என்ன நடக்கிறது வாட்ஸ்அப் குரூப் மூலமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து முடிச்சோடனே மேபி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1 week இல்லை 10 days உங்களுக்கு ரெகுலராக அது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். என்னென்னா நெக்ஸ்ட் 1 week நடக்குது, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணா எப்போ பண்ணி வரதா தான் வரலாம், இல்லை இவெண்ட் போனால் வரலாம். ஒரு 1 month 10 days மேக்ஸிமம் 1 month பார்ப்போம். அந்த 1 month யாருமே ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னா அதுக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் 7 மணி நான் என்ன ஆச்சு ஜெர்சி என்ன ஆச்சு வந்து நாக்கி ஓடாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இவன்ஸ்ல நிறைய டைம் நடக்கும். எக்ஸாம்பிள் ட்ரெயினிங்ஸா இருக்கும்போது ட்ரெயினியா இருக்கும்போது பசங்க நம்ம ட்ரெயினியா தானே போறோம், நம்ம போறோம்னா என்ன வரேன்னு சொன்னா காலையில் தூக்கி இருந்து லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணது அப்படின்னு விட்டுருவாங்க. பட் என்னன்னா நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களை பேஸ் பண்ணி ஏதாவது நான் பிளான் வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம முன்னாடியே சொல்றது நல்லது. ஸோ இந்த ஹேபிட் தான் ஸ்டார்டிங் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா இவெண்ட் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பேர் கெடுத்தக்கூடிய முக்கியமான ரீசன் தான் இதுதான், பங்க்சுவாலிட்டி வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. அது சின்ன லெவலே இருக்கும், செலிபிரிட்டி லெவல் போயிட்டா இன்னும் நிறையது செலிபிரிட்டிஸ் லைஃப் அது வந்து சகஜமாயிடும். ஏன்னா அவங்களால கம்மி பண்ணா மெயின்டைன் பண்ண முடியும், அவங்களுக்கு ஷூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளால சின்ன லெவல் இருக்கும் அப்படின்ற போது இங்க நம்மளால கமிட்மெண்ட் வந்து கொடுத்தா காப்பாற்ற முடியும். காப்பாற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் அதை கம்யூனிகேட் பண்ணும். அதை பத்தி இல்ல நான் திடீர்னு போன் பண்ணி சொன்னா நீங்க திட்டுவீங்க நினைச்சா நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு நான் இப்ப சாயந்தரம் வரலன்னு சொன்னா திட்டுவீங்க நினைச்சதான் நான் மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை மாதிரிதான் வேண்டாம். ஏன்னா என்னாவது இப்பட்டாவது திட்டினாலும் சரி உங்க மேல ஒரு அக்கறையா தான் இருக்கும் அது. ஸோ அந்த வகையில வந்து எந்த விஷயமா தான் டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணுங்க, அது விஷயம் தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நன்றி. அது வேற ஏதாவது நான் விட்டதுன்னா அதை ஷேர் பண்ணிடுவேன்.